வந்து அவரை வந்து கைது பண்ணி நீதிபதி அவர்கள்ட்ட வந்து கொண்டு போயிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இலங்கையில் இப்போ நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 3க்கும் மேற்பட்ட காணொலிகள் பதிவு செஞ்சிருந்தோம். டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மன்னாருக்கு நேற்றைய தினம் இரவு வந்திருந்தார். அதுக்கு பிறகு வைத்தியசாலைக்குள்ளே போயிருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் அவரை வந்து மன்னார் போலீஸ் நிலையத்துக்கு அழைச்சிருந்தாங்க. அவரோட வந்து ஒரு வாக்குமூலம் பெறணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து மாவட்ட மன்னார் பொது வைத்தியசாலையில் கூடிய டிரெக்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதாவது அவர் வந்து அத்துமீறி வைத்தியசாலைகள் நுழைஞ்சிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதற்காக மாவட்ட போலீஸார் வந்து அவரோட விசாரணையும் எடுத்துக்கொண்டு அவரை வந்து கைது பண்ணி நீதிபதி அவர்கள்ட்டையும் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ கொண்டு போன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அவருக்கு வந்து 7ஆம் தேதி வரைக்கும் வந்து விளக்கு மறியல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அவருக்கு வந்து பிணைக்காகவும் வந்து எங்களுடைய மன்னால் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து போய் விசாரிச்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க, ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஏற்கனவே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரி வந்து நீதிமன்றத்தில் வந்து அவர் ஏற்கனவே வந்து வழக்குகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்தாலையும் அங்கேருந்து அவர் ஏற்கனவே பிணையில் தான் வெளியே வந்திருக்கார் அப்படின்னு ஒரு தேவைக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு காரணத்தினால அவருக்கு வந்து பிணை வழங்க மறுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அவர் விளக்க முறையில் செய்யப்பட்டிருக்கார். இன்னொரு விஷயமும் சொல்லணும் இந்த நேரத்தில் என்ன சொன்னால் இந்த நேரத்தில் வந்து ஆர்ப்பாட்டங்களோ இல்லாட்டி இங்கே வந்து எந்த விதமான பிரச்சனையும் செய்யக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற திங்கக்கிழமை அவருக்குரிய மோஷனோ இல்லாட்டி பெயில் ஏதோ போட்டு அவரை வெளியெடுக்கிறதுக்குரிய ஆயத்தங்களும் சில விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு நாங்கள் என்ன சொல்கிறது ஒரு பொதுமக்கள் வந்து தேவையற்ற பிரச்சனைகள் செஞ்சு இல்லாட்டி இந்த நடந்த அந்த ஒரு பெண்ணினுடைய மரணம் சம்பந்தமாக டாக்டர் நீதி கேட்க வந்த ஒரு விஷயத்தை பற்றியோ தேவையற்ற விடயங்களை வந்து யாராவது நாங்கள் செய்யும் போது அது டாக்டரை வந்து இன்னும் ஒரு 10 நாளோ 5 நாளோ உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்திடலாம். ஸோ அதனால 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதற்குரிய விடயங்களை மன்னர் மாவட்டம் இருக்கக்கூடிய சட்டத்திறனைகள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது அவர்களுடைய ஒரு விடயமும் இந்த நேரத்தில் உடனடியாகவே அந்த நீதிபதியிட்ட போனோடனே செஞ்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக மன்னார் மாவட்டத்தினுடைய அந்த வந்திருந்த எல்லா சட்டத்திறன்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி இவருக்காக வந்திருந்த மன்னார் மாவட்டம் சார்பான மக்கள் நிறைய பேர் வந்து அவர் வந்து பார்த்துருந்தாங்க அவர் கைது செய்யப்பட்ட பிறகு கூட. அதுக்காகவும் அவருக்கான நன்றிகளை சொல்லிக் கூறுறோம். இப்போ சரியாக நேரம் பார்த்தீங்கன்னா 5:20 நாங்கள் வந்து நிற்கிறோம். சரியாக வந்து பார்த்தீங்கன்னா மன்னார் நீதிமன்றத்தினுடைய பின்வாசல் கிட்ட நிற்கிறோம். இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட டாக்டரை வந்து வவுனியா சிறைச்சாலை கொண்டு ஓப்புறாங்களாம். ஸோ அதனால் அதுக்குரிய பஸ் பேருந்து எல்லாமே வந்துருச்சு. இப்போ மிச்ச விஷயங்களை இப்போ நான் பேருந்து வந்தோடனே அவரை கொண்டு ஓப்புறாங்க, அதையும் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தில் டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க டாக்டரை பிடிச்சவங்க கட்டாயம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சது மட்டும்தான் சில நேரத்தை தவறு அப்படின்றத நானும் பார்க்குறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இந்த விஷயத்துக்காக அங்கேருந்து வந்து இங்கே கதைச்சது வந்து எந்த விதத்துலையுமே பிழையான விஷயமா நான் பார்க்கல. இந்த பேருந்து வந்துட்டு அதை பாருங்கள் இருக்கா. அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தினுடைய மாவட்ட வைத்தியசாலையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைக்கிறேன் மாகாண ஒருங்கிணைப்பாளர் நினைக்கிறேன் பிடின்னு சொல்லுவாங்க அவரை, இந்த சுகாதாரத்துறைக்கு சம்பந்தமான பெரியவர் அவரும் வந்திருந்தவர். அதே மாதிரி மாவட்ட வைத்தியசாலையுடைய ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய டிரெக்டர், அதே மாதிரி மாவட்ட வைத்தியசாலையில்கூடிய மருத்துவர்கள்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு மீட்டிங் கொண்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றின விஷயம் அதாவது அந்த பெண்ணுடைய மரணத்துக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஸோ டாக்டர் அர்ச்சுனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த விஷயங்களை பார்த்தினா முழுமையான ஒரு விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின காணொலி அடுத்த காணொலியாக பதிவு செய்யப்படும். ஸோ இன்றைக்கு நான் இப்போ இந்த வீடியோ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வரைக்கும் டாக்டர் அர்ச்சுனா வந்து விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவருக்கான பிணைகள் வந்து மறுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் இன்றைய அப்டேட். ஸோ உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் அவரை பற்றின அப்டேட்ஸ் பார்த்துக்கொண்டு நிறைய பேர் நான் கால் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் ஃபோன் ஆன்சர் பண்ணலாமல் இருந்தது. எல்லாத்துக்காக மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன சொன்னால் நானும் வந்து இன்றைக்கு ஃபுல்லாகவே இந்த விஷயங்களால் டாக்டரோட போலீஸுக்கு ஹாஸ்பிட்டல் அப்புறம் இங்கேன்னு சொல்லி பார்த்துக்கொண்டதால் வந்து உள்ளலாம் போயிட்டு. ஸோ இந்த வீடியோவை இப்போதைக்கு நீங்கள் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் அர்ச்சுனா வந்து இந்த அப்டேட் தான் வந்திருக்கார். இப்போதைக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உள்ளே இருக்கிறார். மற்றது 7ஆம் தேதி வந்து அவருடைய வழக்கு வந்து மீள் விசாரணைக்கு வழங்கப்படும். 5ஆம் தேதி திங்கக்கிழமை வந்து அவருக்கு வந்து மோஷன் போடுறதுக்கான ஒரு விஷயமும் செய்யப்படுறாங்க. அவரை முன்னாடியாக வழக்கு எடுத்து ஏதாவது செய்யலாம் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சு கொடுறோம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிறகு அறிய தரேன். நன்றி.